year students, parents, Shakthi NEET Academy welcomes you. இப்ப நான் எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன், நம்மளுடைய சென்னை கேம்பஸ்க்கு வந்திருக்கேன். I am so happy to introduce you to our the Chennai campus and பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும், லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி அப்பா அம்மாவுக்கு தெரியும், மிஸ்டர் ரமேஷ் பிரபா, என்னுடைய காலேஜ் சீனியர். ஆக்சுவலி நான் அண்ணான்னு கூப்பிடுவேன், அவர் தம்பின்னு கூப்பிடுவார். அதுக்கான காரணம் எங்களுடைய 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவர் சீனியர், நான் ஜூனியர். அவர்கிட்ட தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். ஒரு தரம் நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்க, நம்ம காவேரி காலேஜ் கேம்பஸை பார்த்தீங்க, என்ன இவ்வளவு அருமையாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டீங்க. அமைதியான சூழ்நிலை, பொல்யூஷன் ஃப்ரீ அட்மாஸ்ஃபியர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக படிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்க. இதே மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சொன்னீங்க, அன்னைக்கு ஆரம்பித்தது பிள்ளையார் சொல்லி இந்த பிள்ளையார் குடி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த இடத்தை பற்றி இதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். நம்ம சென்னை மாணவிகளுக்கு இது, ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த சரௌண்டிங்ஸ் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு, நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேர்ள்ஸ், ஃப்யூச்சர் லேடி டாக்டர்ஸ், அவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் சார்கிட்ட நம்ம கேட்கலாம். இந்த கேம்பஸ் பற்றி, இதோட லொக்கேஷன், இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் அறிமுகப்படுத்தின மாதிரியே நான் வந்து எம்ஐடியில் என்னுடைய இளவல் ஜூனியர் திரு அருணாச்சலம். அந்த என்ஜினியரிங் அருணாச்சலமை இன்றைக்கி ஒரு பார்போற்றும் நீட் எக்ஸ்பர்ட் அருணாச்சலமாக பார்க்குறது எனக்கு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கோணம், மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து அப்பா அம்மாவுக்கு பாட்டுக்கு பாட்டு தெரியும்னா கூட பிள்ளைகளுக்கு ஒரு கல்வியாளராகவும் உங்களுடைய நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து தெரியும். அந்த வகையில் நான் திருச்சியிலோட காவேரி காலேஜ் உங்களுடைய கேம்பஸை பார்த்துட்டு, அடடா நம்ம வந்து ஒரு கனவு கேம்பஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோமே எம்பிஏவுக்குன்னு சொல்லிட்டு, கேலக்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு பிரம்மாண்டமான 6 ஏக்கரில் 100,000 சதுரடியில் ஏர் கண்டிஷனில் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோமே, இதில் நீங்கள் நீட் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஆசைப்பட்டு அதை சொல்லும்போது, நீங்கள் உடனடியாக அந்த மனமும் வந்து வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அது எனக்காக செஞ்ச மாதிரி இருக்குது, நம்ம இங்கே செய்வோம் அப்படின்னு ஒரு புள்ளியில் தொடங்கினோம். இன்றைக்கி இந்த கேம்பஸில் பிள்ளையார் சொல்லி போட்டு 2023க்கான பேட்சை இங்கே பிரமாதமாக தொடங்குகிறோம். உண்மையிலேயே இது என்னுடைய கனவு கேம்பஸ்ங்கிறத தாண்டி இந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, ஒரு 6 ஏக்கர்ஸ் பீஸ்ஃபுல் லேண்ட், ஒரு அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு சத்தம் இல்லாத, ஒரு படிக்கிறதுக்குன்னே உருவாக்கின ஒரு ரெசிடென்ஷியல், குறிப்பாக படிக்கிறதுன்னு சொல்கிறத விட ரெசிடென்ஷியல், நல்ல ப்ரீஸ், அழகான காற்று, அழகான ஓப்பன் ஏர், அண்டு வந்து ஒரு பிரமாதமான ஆம்பியன்ஸ்க்கான ஒரு இடம். இந்த 6 ஏக்கரில் லேண்டில் அவர்களுக்கு வந்து நிறைய விளையாட்டு வசதிகள் அவங்களுக்கு பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எப்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர் நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ படிப்பு படிப்புங்கிறத தாண்டி ஒரு நல்ல சாப்பாடு, உடல் ஆரோக்கியம், விளையாட்டு, ஃபிட்னஸ் எல்லாத்துலேயும் ஆர்வம் காட்டுறீங்க. அப்போ அதுக்கு ஏற்ற ஒரு பிரம்மாண்டமான சூழல், சொல்லப்போனால் உங்கள் திட்டம் எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது, இந்த ஏக்கரில் தான் அவங்களுக்கான காய்கறியே நீங்கள் விளைவிச்சு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதனால் இதை எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த பேசுகிற எடுத்தாப்லேயே ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்கு. இந்த ஓப்பன் ஏர் தியேட்டருங்கிறது எப்போவுமே ஒரு நம்ம வீக்கெண்டில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு மாணவர்களுக்கு ஒரு மூவி ஸ்க்ரீன் பண்ணி உட்காந்து பார்க்குறதுல தொடங்கி அவங்களுடைய கல்ச்சரல் திறமைகளை, ஏன்னா ஒரு அப்பப்போ மூளை சூடாகும் போது ஒரு ரிலாக்ஸேஷனும் நடுவில் வேணும், அதற்கான ஒரு ஆம்பியன்ஸு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல்னு சொல்லும்போது எப்போவுமே பெற்றோர்கள் முதல்ல கவலைப்படுற விஷயம் ரூம் எப்படி இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கும், இதுதான் அவங்க அதிக அக்கறை கொள்கிற ஒரு விஷயம். ஏன்னா வீட்டில் பொத்தி பொத்தி வளர்த்தாச்சு, அதற்கு அதை விட அதிக சொகுசில் ஒவ்வொரு ஹாஸ்டல் ரூமும் ஏர் கண்டிஷன் ரூமு, டுவின் ஷேரிங், ரெண்டு ரெண்டு மாணவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக அழகாக ஒவ்வொரு நல்ல வசதியில் அந்த ரூமில் படிக்கக்கூடிய ஒரு வசதி, நல்ல ஒரு மெஸ், ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சன் போட்டு எக்ஸ்பர்ட் குக்ஸை போட்டு அவங்களுக்கு பிடித்த உணவுகளை, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டையும் கலந்து அழகாக சிறப்பாக கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு பிரமாதமான வசதிகள் இருக்குது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படிங்கிற வார்த்தையிலே எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது,
நிச்சயமா வந்து ஒரு எம்பிஏ மாணவன் வந்து அவன் ஆல்ரெடி பிஇ முடிச்சுட்டு வரான். எஸ், அப்படிப்பட்டவனுக்கு தகுந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு அது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப நல்லா நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த ஏசி ஹாஸ்டல் அக்காமடேஷன், சென்ட்ரலி ஏர் கண்டிஷன்டு கிளாஸ் ரூம்ஸ் அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டீச்சிங் அண்டு ஒரு பேரண்டல் கேர், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இது மெட்ராஸில் ஒரு புதிய ஒரு உலகத்தை நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கு இப்போ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ இங்கே எப்படி வரணும், இது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. அது நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கு. இந்த இந்த இடம், இந்த கிராமத்துக்கு பேர் வெள்ளரைன்னு பேர். இது வந்து தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் ஸ்டேட் ஹைவேஸ். அந்த ஸ்டேட் ஹைவேஸ்ன்னு சொல்லும்போது இன்றைக்கி என்ன அதனோட பெருமைனா, ஒரு காலத்தில் ஒரகடம் ரோடு வந்து ஃபோர்வே லைனாக இருக்கும், இது வந்து ரெகுலர் ரோடாக இருக்கும். இன்றைக்கி ஃபார்ச்சுனேட்லி நம்ம நீங்கள் தொடங்குற இந்த நேரத்தில் இதையும் ஃபோர்வே ரோடாக பிரமாதமாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஹைவேஸு. இது வந்து நியர்பை லேண்ட்மார்க்னு சொன்னோம்னா மணிமங்கலம். மணிமங்கலம்ங்கிறது ஒரு பாப்புலர் லேண்ட்மார்க், வரலாற்றுலாம் இடம்பெற்ற ஒரு இடம். பக்கத்தில் ஜேகே டயர் ஃபேக்டரி இருக்குது, புகழ்பெற்ற ஒரு 100-150 ஏக்கரில். அந்த ஃபேக்ட்ரிக்கு அப்படியே எதிரில் நம்ம இருக்கோம். உங்களுக்கு தாம்பரத்திலிருந்து வரணும் அப்படின்னு சொன்னாக்க முடிச்சூர் வழியாக வந்து மணிமங்கலம் வழியாக வந்து வரலாம். வண்டலூர்லேருந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வருது, அங்கேருந்து வரணும்னா ஒரகடம் ரோட்டில் வந்து கரசங்கால் வழியாக வந்து கேம்பஸுக்கு மணிமங்கலம். எல்லாமே மணிமங்கலம் சென்ட்ரல் பாயிண்ட். இல்லை சார், நாங்கள் டோட்டலாக வேறு பக்கம்ருந்து வரோன்னா பெங்களூர் ஹைவேஸ்லேருந்து வந்தீங்கன்னா அப்படியே ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஹார்ட்லி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தாம்பரம் ரோடு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. இந்த பக்கம் கோயம்பேடில் இறங்கினோம்னா மதுரை வயல் பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நம்ம இடத்துக்கள். ஸோ ஓரளவுக்கு இது நல்ல ஒரு லொக்கேஷன் அண்டு படிக்கிறதுக்கான ஆம்பியன்ஸு. ப்ளஸ் நம்ம ஹாஸ்டல் ஏர் கண்டிஷன் பேசணும். இந்த என்டையர் பில்டிங் ஆஃப் 1 லேக் ஸ்கொயர் ஃபீட்டும் சென்ட்ரல் ஏர் கண்டிஷன். நீங்கள் ரிசப்ஷனில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து கல்லூரியோட எந்த பகுதிக்கு போனாலும் சாப்பிட்ற இட ஏசியில் தான் நீங்கள் சென்ட்ரல் ஏர் கண்டிஷனில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இது ஏசியே தேவையில்லாத ஒரு இடம். கேம்பஸ் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா காற்று, ஒரு பிரீஸ் வந்து பிரமாதமாக இருக்கும். ஓப்பன் ஏரில் உட்காந்து அவர்கள் அழகாக எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான சூழல், அதுன்னு அதை விட ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இங்கே வந்து ரவுண்ட் த கிளாக் செக்யூரிட்டிஸ் போட்டு கேம்பஸை அவ்வளோ பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிறோம். நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டை பற்றிலாம் சொன்னீங்க, நீங்கள் முதன்மையான எக்ஸ்பர்ட். ஆக்சுவலாக வந்து ஃபிசிக்ஸில் ஒரு அத்தாரிட்டி, நீங்களும் சரி உங்களுடைய சன் ஆதித்ய அருணாச்சலமும் சரி ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த வருடம் கூட பார்த்தீங்கன்னாக்க நான் ஃபீட்பேக் பார்த்தேன், ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நிறைய மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க. உங்ககிட்ட வந்துட்டு அந்த குறை போக்கப்பட்டுவிடும். ஒரு நீட் எக்ஸ்பர்ட்டாக இருந்து இந்த மாணவர்களுக்கு நீங்களே நேரடியாக கிளாஸ் எடுக்கிறீங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. அதை தொடர்ந்து செய்வோம். சென்னையில் நம்மளை நம்பி வரக்கூடிய மாணவிகள் அனைவருக்கும் தொடர்ந்து நானே ஃபிசிக்ஸை நடத்தி ரொம்ப நல்ல மார்க் வாங்க வைப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.